ஆரம்பிச்சலாம் அண்ணே சொன்ன நேரத்துக்கு கரெக்ட்டா வந்துருவாரே கரெக்டா ஜாக்கிரதை பாத்துருங்க நீங்க நல்லா இருக்கணுங்க வாங்க வாங்க நான் சொல்லல கரெக்டா வந்துருவாருன்னு வந்துட்டாரு பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே கடந்த 5 ஆண்டு காலமாக
இந்த அநாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளை தங்களது சொந்த குழந்தைகளைப் போல் காத்து வரும் திருமதி சுமதி அம்மையார் அவர்களுக்கும் அவரது மகன் ஜெகன் அவர்களுக்கும் உங்கள் எல்லாரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த இல்ல நிர்வாகி ஜெகன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இல்லம் இவ்வளவு சிறப்பானதற்கு முக்கிய காரணமே எங்க அம்மா தான். குழந்தையின் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நானும் எங்க அம்மாவும் இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் எங்க தெய்வங்களுக்கு மேல நினைச்சு வளர்த்துட்டு வர்றோம். நானும் எங்க அம்மாவும் எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்காகவும் பாடுபடுவோம்னு இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சிறுவர்களுக்கான விளையாட்டு பட்டி ஆரம்பம். பேச்ச கேளு பாப்பா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா. கண்ண மூடும் கோபம் ஏன்பா, அத விட்டு விட்டு இங்க வாப்பா. சாச்சா சாச்சா சிங்கு சாச்சா, கோபம் தானா விட்டு போச்சா. சொன்ன பேச்ச கேளு பாப்பா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா. சொன்ன பேச்ச கேளு பாப்பா. பாசமன்பு கொண்டுதான் பண்பாட வேண்டுமே, பார்வை இங்கு ஒன்றுதான் நின்றாக வேண்டுமே. பாடெங்கிலும் ஆடலாம் ஓடலாம், வாழ்வென்ன என்று காணலாம். பூமாலையை தோளிலே வாங்கலாம், மன்னாதி மன்ன நீயடா. நீ என்று நான் என்று வேறில்லையே, இன்று ஒன்றானோம். சொன்ன பேச்ச கேளு பாப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா. கண்ண மூடும் கோபம் ஏன்பா, அதை விட்டு விட்டு இங்க வாப்பா. சாச்சா சாச்சா சிங்கு சாச்சா, கோபம் தான விட்டு போச்சா. சொன்ன பேச்ச கேளு பாப்பா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா. சொன்ன பேச்ச கேளு பாப்பா பாப்பா. வேறு மாற்றமில்லை, தேடுகின்ற யாவையும் கண்டாக வேண்டுமே. தேவலோகம் இங்குதான் இப்போது தோன்றுமே. உன் கண்ணிலே கள்ளமே இல்லையே, பொன் போல கூட்டமுள்ளையே. என் சொந்தமே வேறுதான் இல்லையே, நான் உங்கள் வீட்டு பிள்ளையே. ஊரோடு நீ கூடு ஒன்றாகவே இல்லை துன்பங்கள். சொன்ன பேச்ச கேளு பாப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா. கண்ண மூடும் கோபம் ஏன்பா, அதை விட்டு விட்டு இங்க வாப்பா. சாச்சா சாச்சா சிங்கு சாச்சா, கோபம் தாங்க விட்டு போச்சா. சொன்ன பேச்ச கேளு பாப்பா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா.
சொன்ன பேச்ச கேளு பாப்பா. ஊரு கண்ணு ஊரார் கண்ணு, பாவி கண்ணு பார்ப்பார் கண்ணு, எல்லா கண்ணும் பொறி பொறியா போகணும். அத கொடுங்கம்மா. எதுக்குடா கந்திருச்சு? எனக்கு மட்டும் இல்ல, இப்படி ஒரு அன்பான பிள்ளை பத்திரத்த உங்களுக்கு தான் இருக்கு. இப்படி உட்காருங்க. டேடே எனக்கு எதுக்குடா? உட்காருங்கம்மா. நீங்க வெள்ளப்படவில இருந்தாலும் பாக்குறதுக்கு சரஸ்வதி மாதிரியே இருக்கீங்கன்னு ஊர் ஊரம் பேசுறத ஏன் காதால கேட்டேன். அப்படி பார்த்தா என்ன விட திருஷ்டி உங்களுக்கு தான் ஜாஸ்தி. பாத்தீங்களா எலுமிச்சம்பழம் எவ்வளவு கருத்துருச்சுன்னு. எனக்கு பணிவிட செய்யறதெல்லாம் இருக்கட்டும், உனக்குன்னு பணிவிட செய்ய ஒருத்தி இந்த வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு வரப்புற? அதுக்கு இப்ப நம்ம அவசரம். இதோ பாரு ஜெகன், நாம ஆயிரம் குழந்தைங்களை ஆசிரமத்துல வளர்க்கிறோம், ஆனா இந்த வீட்டுல விளையாடுறதுக்கு எனக்குன்னு ஒரு பேர குழந்தை வேண்டாமா? உங்க ஆசையில சரிதாமா, நம்ம ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க வேணாமா? அதுக்காக இன்னும் எத்தனை நாளை காத்துட்டு இருக்க போற? அம்மா உங்களுக்கு வரப்போற மருமக இனிமே பிறந்து வளர போறது இல்ல, எங்கேயோ பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு. அந்த புண்ணியவதி நேரம் எங்க இருக்காங்க? மேடம் என்ன குடிக்கிறீங்க? ஹாலிக்ஸ் பால் குடிக்கிறீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா? பூஸ்ட் குடிக்கிறீங்களா? டீ குடிக்கிறீங்களா? போர்ன்விட்டா குடிக்கிறீங்களா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ வாண்ட் டிக்கா. அது என்ன புதுசா இருக்கு? டீ ஃபார் டீ, கா ஃபார் காஃபி, ஹா ஃபார் ஹாலிக்ஸ். தட்ஸ் ஆல். ம், குயிக் மிக்ஸ் இட். ஆ, இட் இஸ் எ டிக்கா. இத நான் சாப்பிட போறது இல்ல, உங்கள யாரோ ஒருத்தர் தான் சாப்பிட போறீங்க. யார் அது? சீக்கிரமே இந்த மெட்ராஸ்க்கு நீ ஷெரீஃப் ஆக போறேன்னு சொல்லு. எல்லாம் உன் தயவுல தான பார்ட்னர். என் வியாபாரம், எனக்கு கிடைக்கிற விளம்பரம், நான் பண்ற விவகாரம் எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். அதெல்லாம் இப்ப சரிதா, ஷெரீஃப் ஆனப்புறம் அதெல்லாம் மறந்துட மாட்டே. என்ன பார்ட்னர், நான் ஷெரீஃபாக நினைக்கிறதே நம்ம பார்ட்னர்ஷிப் பிசினஸையும் நான் நடத்துற பலான சமாச்சாரத்தையும் ஒரு பாதுகாப்போட செய்யறதுக்கு தானே. பாப்பா. மார்னிங் அங்கிள். ஹாய் டாட். ஹாய். போடுறியா? அவ்வளவு திமரா உனக்கு, இரடி கவனிச்சுக்க. அறிவு இருக்கா உனக்கு? கார் இப்படி தான் ஓட்டுறதா? பார்த்து வரக்கூடாது? அவங்க பார்த்து வரக்கூடாதா? எனக்கு ஃபாஸ்டா ஓடி தான் பழக்கம். நீ ஃபாஸ்டா ஓடி ஸ்லோ ஓட்ட யார் கேட்டாத? ரோட்ல வரும்போது பார்த்து ஓட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? உயிர் போயிருக்கும், பல்ல உடைச்சிருவேன். அந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சு உங்க அத்தனை பேரை காலை உடைச்சு கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டுருப்பேன். அங்கிள், ஆண்டி திட்டாதீங்க. பாத்தியா, இவங்களுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட உனக்கு இல்லையே. இங்க பார், நீ கார்ல போறதுனால இவங்களுடைய கஷ்டம் உனக்கு தெரியல. இவங்கள மாதிரி கால் இல்லாம நடந்து போனீங்கன்னா அப்ப தெரியும் இவங்க கஷ்டம். இனிமேல ரோட்ல போகும்போது மெதுவா போ. மிஸ்டர், எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாரு? உன் புருஷன். வாட்? பின்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கிய? இந்த மாதிரி விஷயத்துல யாரும் அட்வைஸ் பண்ணலாம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இரும்பு பெட்டி நிறைய பணம் இருந்தா மட்டும் பத்தாது, இதயத்துல கொஞ்சம் இரும்பு வேணும். என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு குழந்தைய தாயாக போறத அதை தெரிஞ்சுக்க. பொண்ணுங்க மனசு பூ மாதிரின்னு சொல்லுவாங்க, நீ சரியான பாறாங்களா இருக்கிய? வாங்க போலாம். வந்துட்டாலும் வண்டியில ஏறிக்கிட்டு. என்ன உனக்கு புருஷன் சொன்னானா? அது மட்டும் இல்ல டாடி, அவன் வாய்க்கு வந்தபடி என்ன கண்ணா பிதான் திட்டனா. இந்த பிடி ராஜமாணிக்கம் பொண்ணோட மோதின அந்த பிச்சைக்காரன் யாரு? அவன் விழுந்து கிடக்குற பிளாட்ஃபார்ம் எதுன்னு சொல்ல. தம்பி, ஏய் தம்பி,
மிஸ்டர் ஜெகன் இருக்காரா? இருக்காரு. நீங்க யார் சார்? வருமான வரி இலாக்கால இருந்து வந்திருக்கோம். இன்கம் டாக்ஸா? அட போட. உள்ள போறங்களா? அவங்க யாருன்னு? ஏய், உனக்கு நான் அண்ணனா? சரி தம்பி, எங்க போறங்க? வேற எதுக்கு? ரைடு பண்ணத்தான். ரைடா? இந்த நாட்ல நிம்மதியா வாழவே விட மாட்டாங்களா? எம் பணம்? அட பாவி, நாளையில இருந்து நாமளும் தொழில மாத்திக்கலாம் போல இருக்கு. அட பாவி, கட்டுக்கட்டா பணம். ஏது பா இவ்வளவு பணம்? கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து சேர்த்த பணம். நாளை இருந்து உங்க சங்கத்துல என்னை மெம்பர் ஆக்கிடுப்பா. சார், நீங்க யாருன்னு தெரியாம டிஸ்டர்ப பண்ணிட்டோம். மன்னிச்சிருங்க சார். வரோம் சார். வரோம் சார். ஏண்டி ராதா, இன்கம் டாக்ஸ் நல்லப்பட்டா அப்படி இப்படின்னு எத்தனை பேர் அனுப்பின? அவ எல்லாத்துக்கும் டாடா காமிச்சிட்டா? நான் அவரை அவமானப்படுத்தாம விட மாட்டேன்டி. நீ வேணா பாரு. இன்னும் உனக்கு கோபம் தெரியலையா? எப்படி தனியோ அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஹாய் ராதா. சாரிடி, இன்னைக்கு உங்களுக்கு கம்பெனி கொடுக்க முடியல. ஏண்டி? இன்னைக்கு சாயந்தரம் கஸ்தூரி பாய் அனாதை இல்லத்துல டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு போலமாடி. கஸ்தூரி பாய் அனாதை இல்லம்? என்னடி பிளான் பண்ற? ஆட போறது யாரு? மோகனாங்கி ஆடல் அரசி கொடி இடையாளி. உன் நடனத்தை பார்த்து பார்த்து ஒரு கண்ணு புட்டுக்கிடுச்சு. சீன் போட்டு வச்சிருக்கிற இங்க மட்டும் என்ன வாழுதான்? ரெண்டு காதும் போச்சு. உங்க வாசிப்பு அப்படி வாய் ஒழுக ஒழுக கரகர பிரியா வாசிப்பீங்களே, ஞாபகம் இருக்கோ? ஞாபகப்படுத்தாதே மோகனாங்கி. பிளாஷ்பேக்கில் அந்த சிக்கல் ஞாபகம் வந்து எனக்கு விக்கல் வர போகுது. இந்தாக்க தண்ணி. தங்கச்சி, மச்சா வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாரு. அத நினைச்சுதான் ஆள் ஊறாரு. உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஊதுவார் நினைச்சு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சேன். உருவம் தான் ஊதுது. நல்ல ஊதுங்கத்தான். இன்னைக்கு கல்யாணம் ஊதி கிழிச்சிடும் பாரு. நீங்க வாசிக்கணும், நான் வாசிக்கணும். நான் சார், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் கொண்டு போடும் சார். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்ப சீக்கிரமா கொண்டாங்கம்மா, நாங்க வேற புருக்கிராமுக்கு போகணுமே. சார், நீங்க இறங்கி வாங்க. எங்கம்மா இருக்கிறாங்க? சீக்கிரம் வாங்கடி. நீங்க இப்படியாப்பட்ட நேரத்துல இல்ல ரெண்டு ஆப்பாயில் சாப்பிடணும். அசத்தி பிடலாம் அசத்தி. முட்டைக்கு எங்க போறது? ஐயோ, அட பாவிங்களா, அடிக்கிறதா அடிக்கிறீங்க, வாயில அடிக்க கூடாதா? மூஞ்சில் அடிச்சு முட்டையை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நல்லண்டா அண்ணா, என் வாசிப்பை கேட்கறதுக்கு அங்கெல்லாம் ஜனங்க காத்து கிடப்பாங்களே. கல்யாணி வாசிக்கலாம்னு இருந்தேன், இப்படி முகாரி பாட வச்சிட்டீங்களே. கவலைப்படாதீங்க, பஞ்ச சரியா வச்சுக்கே. இந்த காதல் பறவைகளை கடத்திக்கிட்டு வந்து இப்படி கூண்டுல அடிச்சிட்டியே மோகனாங்கி. உன் சலங்க படுற பாட்ட பாத்தியா? உங்க ப்ரோக்ராம்ல ஜனங்க படுற பாட்ட நாங்க பார்க்க முடியலையே. அதையும் கொஞ்ச நேரத்துல பாத்திரலாம். நீங்க இங்க வந்த பாடு. நீ விட்டுட்டு போனாலும் போன அவன் முட்டை ஏறிறான் தக்காளி ஏறிறான் இந்த கொஞ்ச நேரம் போயிருந்தா என் மூஞ்சிய தோசைகள் நினைச்சு ஆம்பளை போட்டுப்பாங்க. ஆமா, டான்ஸ் பார்த்தியை கூட்டி வரணும் போய் இந்த கோழி பிடிச்சிட்டு வந்திருக்க. நீ உள்ள வாடி. இங்க பாரு, அநாத குழந்தைகளுக்கு அற வைத்து கஞ்சியாவது ஒழுங்கா கிடைக்கட்டும் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண. ஆனா எங்கிட்ட வேலையா நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு வர வருமானத்தை கெடுத்துட்டிய. உனக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு நாளைக்கு 6 வேளை கூட சாப்பிடலாம். ஆனா அந்த அநாத குழந்தைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். உன் பணக்கார திமிரை அடக்குன்னு சொன்னா அது என் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அது உன் ரத்தத்தை ரத்தமா ஊறி போன விஷயம். அன்னைக்கு உன் மனசை பாராங்கல்னு தான் சொன்னேன்.
பாறாங்கல்லாவது எதுக்காவது உபயோகப்படும் ஆனா நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்ட நம்ம நாட்டல மழை பெய்யதே இல்லையா நம்ம தோட்டத்து பூரா பொம்பள மழை பெய்யதுனே இவங்களுக்கு இங்க என்ன வேல என்னனே கார்ல இருந்து விளக்கு மார்கங்கள வந்து இறங்குது நில்லுங்க எங்க வந்தீங்க சார் இந்த இல்லத்துல சேவை செய்ய நீங்க எங்களை அனுமதிக்கணும் சார் இங்க ஒண்ணு சேவைக்கு ஆள் தேவ இல்ல சார் நான் அண்ணா அப்படி தான் சொல்வாரே சேவை செய்யிறதுக்கு இவரெல்லாம் கேட்கணுமா நீங்க போய் தாராளமா சேவை செய்யுமா இருட்டுற வரைக்கும் நீங்க சேவை செய்வீங்களா இத பாருங்கமா அண்ணா அப்படி தான் கராரா பேசுவாரு ஆனா இதியம் ரொம்ப ரொம்ப நல்ல இதியம் நீங்க போய் சேவை செய்யுமா போங்க थैंक यू ஹலோ ஓஹோ வா ஸ்டுடியோ தான் ஓனரா ஓஹோ ஓனர் தான் பேசுறேன் நான் யார் அண்ணா ரேடியோ பேசுறது ரேடியா ஆ உங்க புருஷன் போட்டோ ஓஹோன்னு இருக்கு அவர் உயிரோட இருந்தப்ப பிரேதகளையா இருந்தாரு செத்ததுக்கு அப்புறம் அவர் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது அதாவது உங்களை விட்டு தப்பிச்சிட்டாரா அனுப்புற கார் கம் ஹியர் என்ன சார் கூப்டீங்களா டேய் இப்போ வந்து சரி யாராவது கஸ்டமர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படியே வந்தீனா என்ன நினைப்பாங்க எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் பிரிண்ட் போடாம வச்சாங்கன்னு நினைக்க மாட்டாங்க என்னங்க பண்றது டார்க் ரூமுக்குள்ள இருந்து மத்தவங்க பிரிண்ட் போட்டு குடுத்து குடுத்து நான் மட்டும் நெகட்டிவாவே இருக்கறேன் அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே ஏ இளையராஜா டீம் உனக்கு பிடிக்காதா அத புடிச்சு போய் தாங்க பாறேன் நீ நினைக்கிற அதான் இளையராஜா டீம்னு ஆனா அது இல்ல கேக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா காதுல இரும்பு கம்பி எடுத்து கூடாயிர மாதிரி இருக்கு சரி இன்னைக்கு என்ன எடுத்த ரெண்டு கல்யாணம் ரெண்டு விவாகரத்து ரெண்டு மரணம் முண்டம் இதெல்லாம் வியாபாரத்துக்காக மாடா பெரிய ஆளுங்க ஸ்டைக்கு உண்ணாவிரதம் ரோடு மறியல் இத தாண்ட எடுக்கணும் பெரிய ஆளுட போனாலே சந்தேக படுறாங்க என்ன எப்படி கேமராவை திருடிச்சு வந்திருப்பனோ அப்ப போலீஸ் டிபார்ட்மென்ட் பார்த்தா இந்த கேமராவை நீ ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்குமா நீங்க போனா நாங்க போனா நினைக்கவே மாட்டாங்க எங்க லுக்கே ஒரு ராயல் லுக்குடா நீங்க ராயல் முகமுடி திருட கல்லூலி மாங்கா மாதிரி இருந்துகிட்டு இவள்னா ராயல் லுக்கா டேய் நீ நினைக்கிற மாதிரி நான் முகமுடி திருட கல்லூலி மாங்கா எல்லாம் இல்லடா ஐயோ நான் அப்படி நினைக்கவே இல்லங்க உன்ன பத்தி எனக்கு தெரியும்டா ரொம்ப பேசுனே தல மேல தார ஊத்தி விட்டுறேன் எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா அதுக்கார் சௌக்கியமா இருக்காரா ஐயோ அபச்சாரம் நீங்க குங்குமிட்டு கூடாதுன்னு தெரிஞ்சோம் தினமும் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல சாமி
இந்தாங்க விபூதி. அம்மா மாமா நானும் விளக்கேத்தவா நீ இந்த வீட்டுக்கே சீக்கிரமா விளக்கேத்த வரணும்னு ஆசைப்படுறேன் இந்த அம்மா நேத்து சரியான நேரத்துல எங்க அம்மா அவனை காப்பாத்தினதுக்கு உனக்கு என்ன கைமாறு செய்யறனே தெரியல அப்படி ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கனா உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டுங்க
செவ்வாழை மலர் கண்ணாட சங்கீதம் சுகம் பண்பாட பொன் போல உனை கொண்டாட தேவியே பூந்தேரில் ஊர்வலம் போமா தேடாத யோகம் கூடும் நேரம் பாடும் ராகம் பொன்மானே கல்யாணமாய் இவ்வளவு வருஷம் ஆயும் குழந்தை பிறக்கல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருக்காங்க அது படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இல்லன்னா இப்ப என்ன முதல்ல ரெண்டுக்கு மேல வேண்டாம்னாங்க அப்புறம் ஒண்ணே போதும்னாங்க நான் என்ன சொல்றேன் அந்த ஒண்ணு வேண்டாம்ங்கற என்னங்க இப்படி சொல்றீங்க அதுக்கு இல்லடி புள்ள பிறந்தா முதல்ல நம்ம ஊர் கஞ்சாவுக்கு தப்பிக்கணும் நம்ம ஊர் போத மாத்திரைக்கு தப்பிக்கணும் இங்கேயே காச்சற கள்ளச்சாராயத்துக்கு தப்பிக்கணும் அதை விட முக்கியம் நம்ம ஊர் அரசியல் கட்சிகளுக்கு தப்பிக்கணும் ஏதாவது ஒரு மட்டமான கட்சியில சேர்ந்து அவங்கள வாழ்கேன்றுவான் நம்மள ஒழிகேன்றுவான் அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்க முடியங்களா லண்டன்ல ஒரு புள்ள பிறந்தது அதுக்கு பேர் ராபர்ட் கிளைவ் அது இந்தியாவு புடிச்சது இந்தியாவுல ஒரு புள்ள பிறந்தது அதுக்கு பேர் மகாத்மா காந்தி அதுகள விரட்டிச்சு இந்தியாவுல இன்னொரு புள்ள பிறந்தது அது காந்தியை சுட்டுடிச்சு தலைவனா இருந்தா சுட்டு போடுறானுங்க தொண்டனா இருந்தா வெட்டி போடுறானுங்க புள்ளைய தேவையான யோசி என்னங்க என்ன வெளிய தெருவால கூட்டிட்டு போங்களா அடியே நீ செகப்பு நான் கருப்பு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வெளிய போனா பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க நம்ம ரெண்டு பேருக்கு வெள்ளையா ஒரு புள்ள பிறந்து அத சென்ட்ரா விட்டு கூட்டி போனா மேட்ச் ஆயிடு மேட்சே தான் அன்னைக்கு என் மூஞ்சில சேத்த அடிச்சா இல்ல என்னமா நீங்க
ஏன் தர என்ன வச்சீங்க பின்ன என்னடா சனி கிழமை என்ன தேச்சிட்டானா புதன் கிழமைங்கற புதன் கிழமை தேச்சிட்டானா சனி கிழமைங்கற இப்படியே இருந்தா ராத்திரி பகல் கண் முழிக்கிற உடம்பு என்னத்துக்காகும் ஒண்ணத்துக்காக ஆனா நான் என்ன தேச்சி மட்டும் குளிக்க மாட்டேன் உங்களுக்குன ஒரு பொண்டாட்டி வந்தா அப்ப தேச்சிக்குவீங்கல்ல எனக்கு வர போறவளோ என்ன தேச்சி தான் குளிக்கணும்னு சொல்றல இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அம்மா அப்ப எனக்கு பண்ணி வச்சிருங்க நான் மூணு வேளை என்ன தேச்சி குளிக்கிறேன் சும்மா இல்ல இவ ஒருத்த இப்ப என்ன பண்ணுங்கற அம்மா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் ஆனா என்ன தேச்சி மட்டும் நான் குளிக்க மாட்டேன் சரி இப்படியே உட்கார்ந்திரு சரியா போச்சு புள்ள பாசத்துல அம்மா தலையில இவ்வளவு என்ன ஊத்துனாங்கன்னா வர போறவ புருஷன் பாசத்துல எவ்வளவு எண்ணெய் ஊத்த போறாளோ அம்மா தண்ணி எவ்வளவுக்கு இருக்கு இது தண்ணி இல்லங்க எண்ணெய் அண்டனவ எண்ணெயா இத விட பெரிய அண்டவ இல்லையா வேணுன கொண்டு வரவா போதும் போதும் தேய் நீ தேய்க்கும் போது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா உன் கையால தேய்க்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல தேய் பூ போல இருக்கற உன் கையால மறுபடியும் தேய் என்ன கடி குடி தேய்க்கிற மாதிரி இருக்கு பரவாயில்ல ஒரே ஒரு முத்தம் கொடு முத்தம் முள்ள மண்டை கொடுத்த மாதிரி இருக்கு நான் கொடுத்த அப்படி தான் இருக்கு நீயா நீ எப்ப வந்த நான் முதல்ல இருந்து இங்க தான் இருக்கேன் நீ தான் இடையில எங்கயோ போயிட்டு வந்துட்ட நீ எங்க போறங்கறது எனக்கு தெரியும் இப்பவே அம்மா போய் சொல்றேன் பாரு ஏய் அம்மா டேய் பாலகிருஷ்ணா கங்கிராச்சுலேஷன்ஸ் டா மாங்கா மடையா எவன் எவனுக்கு எந்தெந்த பதவி கிடைக்கணும்ங்கற வியவஸ்தே இல்லாம போச்சுடா நீ மெட்ராஸ்க்கு ஷெரீஃப் ஆயிட்டடா இன்னைக்கு ராத்திரியே பார்ட்டி ஓகே பிரபல தொழிலதிபர் பாலகிருஷ்ணன் சென்னை நகர ஷெரீஃபாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் துர்காபுரம் என்னும் இடத்தில் பிறந்தவரான இவர் இதற்கு முன்பு பல பதவிகளை வகித்திருக்கிறார் பி டி ராஜமாணிக்கம் நிதி நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று மாநிலம் முழுவதும் புயல் காற்று இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்க பார்ட்னர் ராஜமாணிக்கம் ஏற்பாடு பண்ண பார்ட்டிக்கு நீங்க பொறுப்படலையா மறந்தே போச்சு போலாம் சத்தோ இது பெசல்லி பாரியோ ஹலோ ஹலோ பிடி ராஜமாணிக்கம் விடுதானே பாலகிருஷ்ணன் பேசுறேன் ராஜமாணிக்கம் இருக்கானா பாட்டிக்கு போயிட்டானா முதலே போயிட்டானா சரி வெட்டுவியா ஐயோ அம்மா சரி பாய் இப்படி ஓடுறனே எங்கடா போய் தொலைஞ்ச எங்கடா போய் தொலைஞ்ச எறா வண்டி சீக்கிரம் அத்தோ அத்தோ டேய் டேய் எறா வண்டியா கொஞ்சம் பொருந்த அழகு யுவராசா
வனக்கு புது தினசா அல்லவும் கிளவும் நீதானே வாராயோ சன்னத்தத்து கைலாசம் பார்க்கலியோ சந்தன உண்டு உனக்கொரு சங்கதி உண்டு மந்திரம் உண்டு அதுக்கு ஒரு தந்திரம் உண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயா உயிர் மேல ஆசை இருந்தா டிரைவர் மட்டும் ஓடிடு துர்காபுரம் செத்து போன செத்து போனவன்ல எப்படி வந்த என்னை விட்டுடு நான் ஓடி போயிடுறேன் என்ன வேணாலும் கேளு நான் தரேன் என் பொண்டாட்டி புள்ள எல்லாம் உயிரோட வேணும் தருவியா வேற ஏதாவது கேட சரி உன் உயிரை கொடு மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்றேன் அம்மா போனதுக்கு அப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி வந்து உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரிச்சுட்டானா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற அட கூறு கட்டவனே எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்தா நீ நினைக்கிற சரி கனகம் யாரு உன் அண்ணியோட தங்கச்சி துளசி செடி மாதிரி இருக்கிறா அவளை பார்த்து துக்கிரித்தனமா பேசுறிய டேய் உனக்கு பிடிக்கலன்னா சொல்றா கனகத்துக்கு கலெக்டர் மாப்பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் புரிஞ்சுக்காம பேசுறீங்களா எனக்கு புரியுதுங்க உங்களை வளர்த்த அண்ணனை பிரிய கூடாதுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரி என்ன வளர்த்த அக்காவை பிரிய கூடாதுங்கிற நினைப்பு எனக்கு இருக்கும்ல கொஞ்சமே எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா ஐயோ வேணாங்க யாரோ வந்து பாத்திர போறாங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு கனகா இத வந்துட்டேன் இன்னைக்கு அவங்களுக்கு நைட் ஷிஃப்டா சாப்பாடு கொடுத்துட்டு வந்துரு சரிக்கா உன் அலங்காரத்தை பார்த்தா போறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கு போங்கக்கா ஏய் என்னடி ஒரு கேரியரோட போற மறந்துட்டேன்க்கா
புருஷனா வரப்போறவனை கவனி வேண்டாங்கல அதுக்காக எம் புருஷனை பட்டினி பட்டுறாதம்மா என்னங்க கண்ணீங்க ஏய் யார் புரான்னு பாத்தியா அடி தக்க இவள இதுக்கு உடடி எங்கயோ பாத்துர்க்க வேடா உம்மா புல்ல அரிக்குதுடா புல்ல அரிக்கல புல்ல அரிக்குது புல்ல மாமா சாப்பாடா ஆமா மாமா இந்தங்க கேரியல் அது யாருக்கு தம்பிக்கா ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு எடுத்து வந்திருப்பீய சமையல்ல அக்கா தானே மாமா ஐயோ அந்த சமையல்ல இருந்து என்னைக்கு தான் விமோசனம் கிடைக்க போகுதோ சரி தம்பி சாப்பாட்டை வெச்சிட்டு போ நான் அப்புறமா குடுத்துக்குறேன் அது வந்த மாமா நானே குடோனுக்கு போய் அடடே கதை அப்படி போகுதா உங்க அக்கா ஒரு காலத்துல கோடவுன்ல தான் சாப்பாடு கொடுத்தா போடா கண்ணா போ நான் வரேன் மாமா யோ எங்கயா இருக்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கல சீக்கிரமா வாயா ஆ நீ இங்க தான் இருக்கியா பாண்டியா நீ இன்னும் சாப்பிட போகல இல்லையா ஓ ஜோடி வந்தால பாத்தேனே அத முதல்ல பாத்துருவீங்களா என்ன ஒண்ணுமில்ல சாயந்திரம் 10 நிமிஷம் பவர் கட் ஆச்சுல அதையும் சேர்த்து அரைச்சிட்டு போலாம் தான் பலபல வேலை செய்யறவனா அப்படி தான் இருக்கணும் என்ன என்ன விளையாட்டு நீ விளையாட தட வந்திருக்கற நீங்களா ஓ ஆடி நான் எடுத்துட்டேன் பாரு உலகாக பாத்தியா நாடு எடுத்துட்டேன் மிஷின் வேணா எங்க இந்த பக்கம் தம்பி அங்க காணோம் அதான் பார்க்கலான்னு வந்தேன் உள்ள இருக்கா போய் பாரு சரிங்க பாண்டி 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 பாண்டியா ஐயோ பாண்டி பாண்டி ஐயோ பாண்டி பாண்டி சரியான நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்சவன் கோடவுன்ல தான் இருக்கான் சேர்மன் சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே
உலகார பையில உள்ள வச்சு அடிச்சிட்டோம். அதனால தான் நாங்க தப்பிச்சோம். வர வர உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா ஷட்டரை. ம். இன்ஸ்பெக்டர் சார், இந்த கொலையை நான் பண்ணல. இந்த கொலைக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நடரா இன்ஸ்பெக்டர், பாண்டியன் தம்பி கனகைய மச்சனிய மச்சனி, இந்த கொலைக்கு எனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது இன்ஸ்பெக்டர், ஒண்ணுமே தெரியாது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ஆபத்து. என்னடா செஞ்சிருவாங்க? குடலை உருவி நம்ம மில்லில் ஓடுற மெஷினுக்கு பெல்ட்டா போட்டுடுவானுங்க. டேய் பயந்தாங்குள்ளி மாங்காமடையா, நம்ம யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. நம்ம ராஜ்யம். ஜெயிலுக்கு போனோம் போட்டாட்டி கோர்ட்டு கேஸ் சாட்சின்னு வந்தா வந்தா தானே, வராம செஞ்சிருவோம். சுமதி, சுமதி, ஜெகன், சுமதி, ஜெகன், ஜெகன், சுமதி, ஐயோ, இடு பத்தி, சுமதி, சுமதி, சுமதி. துர்காபுரத்தில் இரட்டை கொலை. மனைவியின் தங்கையை கற்பழித்துக் கொன்றவன் தன் தம்பியையும் கொன்றான். தப்பித்து ஓடும்போது போலீசார் சுட்டனர். குண்டடிபட்ட கொலைகாரன் அருவியில் விழுந்து சாவு. ஹலோ, இஸ் இட் 425381? மிஸ்டர் ஜெகன் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க ஜெகன், உனக்கு தான். எஸ் சார். ஜெகன் நீங்க உடனே புறப்பட்டு வரணும். ஓகே சார். அவசரம், இமிடியேட்டா வாங்க. இந்த உடனே வந்துடா சார். ஒரு அவசரமான கேஸ் விஷயமா உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல சார், எனக்கு லீவு முக்கியம் இல்ல, கடமை தான் முக்கியம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ சிஐடி ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்த கேஸ் ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா உங்க ஒருத்தனால தான் இந்த கேஸ் திறமையா ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்ல வந்தது, இது ஒரு கிரிட்டிக்கல் மர்டர் கேஸ், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இது கொலை செய்யப்பட்டவனுடைய பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய குற்றவாளி அது வேற யாரும் இல்லம்மா. அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல செரிப்ப சூட் பண்ணிட்டு தப்பிச்சிட்டானே அந்த கொலகாரன் தான். இந்த போலீஸ்காரங்களே சுத்த மோசம். ஏமா இப்படி சொல்றீங்க? எவ்வளவோ சின்ன கேஸுங்க இருக்கிறப்போ இப்படி கஷ்டமான ஒரு கொலை கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்களே. சின்ன கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மகன் இருக்குமா? எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் நான் உடனே அதை கண்டுபிடிச்சிருவேன் நம்பித்தான் இதை எங்கட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு போய் நீங்க சலிச்சுக்கிறீங்களே. உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பார்த்து
எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதான் எல்லாத்துக்குமா சேர்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களே, அதுவே எனக்கு போதுமா. சரி சரி, ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கப்பா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஆண்டவன் உலகம் எல்லாமே நீங்க தான்மா. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஜெகன், இந்த கேஸ்ல நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஆண்டவன் ரூபத்துல இருக்கிற உங்க அப்பா துணையா இருப்பாரு. ஆமாம்மா, இனிமே இது ஏன் கேஸ் இல்ல, அப்பாவோட கேஸ். எதா இருந்தாலும் தீவிரமா இறங்கணும், அதான் மனசுக்கு அழகு. ஐயோ பண்ணலாம், இது வேற என்னண்ணே தீவிரமா சிந்திக்கிறீங்க. எல்லாம் அந்த மர்டர் கேஸ பத்தி தான், அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு எப்பவுமே நல்ல பேர் தான். அது சரி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு தான் ஒப்படைப்பாங்க. அப்ப எனக்கு மூளை இல்லங்கறீங்களா? இப்போ உனக்கு மூளைக்குன்னு யார் சொன்னது? சரிங்க வா, அந்தா தெரியுது பாரு, அதான் மர்டர் ஸ்பாட். மர்டர் ஸ்பாட்னா என்ன? மர்டர் ஸ்பாட் தெரியாதா? இந்த இடத்துல உன கத்தியில குத்தி கொண்டு வச்சுங்க, இதான் மர்டர் ஸ்பாட். நீங்க வேற வாங்க. நம்ம இவ்வளவு வளைய வேண்டியதே இல்ல. கொலகாரன கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கொலை நடந்த அன்னைக்கு டிரைவர் ஓடி போயிட்டான்ல, அவனை கண்டுபிடிச்சா கொலகாரன கண்டுபிடிக்கலாம். அது எங்களுக்கு தெரியாதா? அத விசாரி தான் போயிட்டு இருக்கான். உன் வேலை என்ன? போட்டோ எடுக்கிறது. அதை மட்டும் எடு. ஒரு நல்ல திட்டத்தை சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களே. இந்த வீட்டுல யார் இருக்கான்னு கூப்பிடு. யாருங்க வீட்டுல? என்ன சார் சத்தம் மட்டும் வருது, ஆள காணோம். ஒருவேளை செத்தவன் ஆவியா இருக்குமோ? ஏ அதெல்லாம் கிடையாது, கூப்பிடு. எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற யார் வீட்டுல? சார் ஏ வெளிய வாப்பா. ஐயோ சேதான், என் பாச்சு பண்ணா நீ சொல்லிட்டு வரக்கூடாது. உள்ள என்ன பண்ண? இலை பறிச்சுட்டு இருந்தேன். என்னல ரெட்டை இலை? அதே பறிச்சா? ரெட்டை இலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெய்லி ஒண்ணு பறிச்சு வச்சுக்குவேன். வச்சுக்க வச்சுக்க. அது போகட்டும், கொலை நினைக்கி நீ எங்க இருந்த? என்ன? நம்ம ராதாகர்மர் இல்ல? ஆமா, அவங்க அப்பா தான் ஓடிட்டு போறாரு. ஐயோ கழுத்து, அதுக்குள்ளேயே கழுத்து கொடுத்த போட. உங்க அப்பாவுக்கு பதில தான் படுத்துக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்கன்னு மிஸ்டர் ஜெகன் சொன்னப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அது கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக மிஸ்டர் ஜெகன் போட்ட திட்டம்னு. Thank you.
சுமதி, ஒரு கொலை விஷயமா போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. நீதான் என்ன காப்பாத்தணும். சுமதி, நீதான் என்ன காப்பாத்தணும். கொலையா? உங்களையா? என்னங்க சொல்றீங்க? எந்த விளக்கமும் கேட்காத என்ன போலீஸ் துரத்தது, காப்பாத்து. அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா, காவத்துறங்க. அம்மா, அம்மா, என்ன பண்ணீங்க? அம்மா, இங்க யாரோ வந்தாங்களா? இங்க யாரும் வரலையே. இல்லையே, அவன் நம்ம வீட்டுல ஒளிஞ்சு நான் பார்த்தனே. அது நான் தான் கை தவறி விட்டுட்டேன். நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரும் வரல என்ன? ஆமா, ஒளியறவே உன்கிட்ட சொல்ல வந்துட்டு இருப்பான். எனக்கு நல்லா தெரியும், அவன் இங்கதான் இருக்கான். சேம்பா, பக்கத்து வீட்டுல எங்கேயாவது பாத்தியா? அவன் வேற எங்கேயும் போலமா, இங்கதான் ஒளிஞ்சிருக்கான். நான் கண்டுபிடிக்க மாட்டேன் பாரு. ஹலோ சார். ஆ, ஆமா சார், நான் ஜெகன் தான் பேசுறேன். இன்னும் கிடைக்கல சார். ஓகே சார், ஓகே சார். அவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். அம்மா, இன்னைக்கு அவனை எப்படி பிடிச்சாகணும்? ராத்திரி வரவங்க லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு படுத்துங்க. எடுங்க. நான் ஒரு போட்டோ ஸ்டுடியோக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு கைராசிக்காரன்னு மதிச்சு இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த திருமண தம்பதிகள் கேமராவும் லென்ஸும் போலவும் நெகட்டிவும் பிரிண்டும் போலவும் ஓஹோ என்று வாழ வேண்டும். என்ன என் போட்டோ ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள்லாம் ஓஹோ. இந்த விதவா திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன். பொட்டிழந்து பூவிழந்து தாரியிழந்து தவிக்கும் இந்த மங்கையை மணந்து கொண்ட மணமகனை வாழ்த்துகிறேன். ஓஹோ என்று வாழ்த்துகிறேன். என் ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செய்து வைக்கும் காரியம் எல்லாம் ஓஹோ. ஐயோ அண்ணே, என்னடா அது கசாப்பு கொடுக்கல போயிட்டு வந்த நாய் மாதிரி வா. என்ன அவட்ட கடிச்ச பண்ணி மாதிரி இருக்கு? மூஞ்சில கொத்து பரோட்டா போட்டானா? உன்ன கல்யாண வீட்டுக்கு தானே பேச அனுப்புனேன், ஏன் இப்படி கிழிஞ்சு போய் வந்திருக்கிறேன்? நீங்க சொன்னா தானே பேசுனே. நான் சொன்ன மாதிரி பேசுனா இப்படி குறை இருக்க மாட்டானுங்களே. கொஞ்சம் புதுமையா பேசலாம் நினைச்சேன். என்ன புதுமை? எங்கள் ஓஹோ போட்டோ ஸ்டுடியோ முதலாளி வராத காரணத்தால் அவருக்கு பதிலாக என்னை பேச சொல்லி இங்க அனுப்பி வைத்தார். அவர் சார்பாக மணமகள் மணமகன் வாழ்க. மணப்பெண்ணுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளைய விதிவசத்தால் நீங்கள் பொட்டிலந்து பூவிழந்து மாங்கலியம் இழந்து கணவனை இழந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அண்ணன் மறுமணம் செய்து வைக்க தயங்க மாட்டார் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். பாவி, இப்படி பேசினா இப்படித்தான் செய்வாங்க. என் பேரையே ரிப்பேர் ஆகிட்டியா? வெந்த புண்ணு வேலை பேசாதீங்க. எது வெந்த புண்ணு, யாரு வேலு? அதெல்லாம் பழமொழி உங்களுக்கு தெரியாது. பழமொழி இந்த மாதிரி கிழிக்கிற மொழி, கிழிமொழி. ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட செரிப்பு உடம்புலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் 0.38, இப்ப சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிற ராஜமாணிக்கத்தோட உடம்புலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் 0.38. செரிப்ப கொலை செஞ்சவன் தான் ராஜமாணிக்கத்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். இம்பாசிபிள். அதை மட்டும் வச்சு நாம் ஒரு முடிவு வரக்கூடாது மிஸ்டர் ஜெகன். அதே 0.38 புல்லட் என்கிட்ட இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான் சார். இருந்தாலும் என் சந்தேகத்துக்கு சரியான காரணம் இருக்கு. What do you mean? சார், சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே தொழில் ரீதியா நண்பர்கள். அது மட்டும் இல்ல, அவர் செரிப்பாகிறதுக்கு இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம் இருந்திருக்காரு. சோ இத ரெண்டையும் சேர்த்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க.
கொலை செய்யற அளவுக்கு உனக்கு யாரு பாயதுரி? அந்த யூனியன் லீடரா இருப்பானோ? அவன நான் விலைக்கு வாங்கி ரொம்ப நாளாச்சு. அவனா இருக்காது. நாம சிமெண்ட்ல கலப்படம் பண்றது பிடிக்காம நம்ம கிட்ட செஞ்சுகிட்ட பார்ட்னர்ஷிப்பை முறிச்சுக்கிட்டு போறானே எட்வின் தாமஸ். அவனா இருக்குமோ? சச்சே என்ன தீர்த்து கட்டுற அளவுக்கு இவங்க யாருக்கும் என் மேல விரோதம் கிடையாது. உனக்கு யார் மேல சந்தேகம் சொல்லு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சிஐடி ஆபீசர் ஜெகன் வர. அடடே வாங்க மிஸ்டர் ஜெகன். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ்டா இருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பார்ட்னர் பாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப உங்களை ஒருத்தன் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊர்ல போலீஸ்காரங்க உஷாரா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற என்ன? நாங்க உஷாரா இருந்ததுனாலதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில உங்களை காப்பாத்த முடிஞ்சது. ஏன் சந்தேகம் எல்லாம் உங்க பார்ட்னரை கொலை செய்ய வந்தவன் தான் உங்களையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். ஐ see. ஆமா, உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது எங்க இருந்து அந்த புது எதிரி முளைச்சான்னு எனக்கு புரியல. ஓகே சார், இந்த கேஸுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது ஹெல்ப் ஆகும்னு பார்த்தேன். பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன் சார். பை த பை, உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோஸ் போட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். உனக்கு சந்தன காப்பு, விபூதி காப்பு எல்லாமே உண்டு. என் புருஷனுக்கு நீ ஒருத்திதாமா காப்பு. இந்தாங்க விபூதி. இனிமே நோக்கு குங்குமம் கொடுக்கிற தப்ப நான் செய்யவே மாட்டேன். भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं ततन्नवदकं जाये सर्वविघ्नोपशान्तये प्राणायम्या अमृतं ब्रह्मा भवद्भवत्सरो अमोवाच्ये समस्तैर्निलक्षयभ्यां ते सोमने मुहूर्ते उयिरोड दवसं पण्रीके एनम सोल्लुंगे அவளை பொறுத்த மட்டும் அவ புருஷன் இன்னும் சாகல, உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கா, அதனால இப்படி சொல்லிட்ட. செத்து போனவர் உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்கலாம், அதுக்காக தவசம் பண்ணாம இருக்க முடியுமோ? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. இந்தாப்பா, இதோ கார்ல போறாரு. அவர் தோப்பனா இருக்க வருஷம் வருஷம் திதி பண்றது வழக்கம். திதி என்னைக்கு யாருக்காவது வஸ்திரம் தானமா கொடுப்பா. இந்த வருஷம் வஸ்திரம் தானம் பண்ண சொல்லி வஸ்திரம் கொடுத்த. யாருக்கு கொடுக்கறதுன்னு தேடிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீர் கண்ணில் போட்டீர். இங்க பாத்தியா, உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வா. நீ எப்படா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போற? நான் பெரியவனா ஆனதும் உனக்கு சட்டை தரேன். இது அவர் தோப்பனா இருக்கே போய் சேர்றது ஐதீகம். நாங்க வரோம். ஹலோ சுமதி, நான் தாமா பேசுறேன்.
உன்னை மறுபடியும் பார்ப்பேன், அதுவும் அந்த மாதிரி சூழ்நிலையில பார்ப்பேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நான் மட்டும் நினைச்சனா அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? உன்னை நேர்ல பார்த்து நிறைய விஷயங்கள் பேசணும். யாருக்கும் தெரியாம நான் சொல்ற இடத்துக்கு தனியா வர முடியுமாமா? என்னங்க நீங்க முடியுமான்னு கேக்குறீங்க? உங்களை பார்க்கணும்னு தான் நான் துடிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா எடுத்து சொல்லுங்க. விடிஞ்சதும் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் மண்டபத்துக்கிட்ட நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா யார் இந்த நேரத்துல? யாரும் இல்ல, ராங் நம்பர். ராங் நம்பரா? போன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? நேத்து வரைக்கும் டெட்டா இருந்துச்சு. நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உயிர் இருக்கு. உயிர் இருக்கா? போன தான் சொன்னேன். இவ்வளவு நாளா நீ செத்து போயிட்டுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை உயிரோட பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? புருஷன் உயிரோட இருக்கும்போது பொண்டாட்டி விதவையா வாழ்ற கொடுமையை பாத்தீங்களா? அத நினைச்சா தாங்க என் மனசு ஆறல. எல்லாமே விதிமா, விதி. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசாசையா ஓடி அந்த வீடே பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தது. நீயும் குழந்தையும் நெருப்புல செத்து போயிட்டீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்பத்தான் அந்த கொலகார பாவிங்களை வெட்டி பழித்தீர்த்துக்கணும்னு வேகம் ஆத்திரம் வெறியெல்லாம் வந்துச்சு. உடனே போலீஸ் என்ன துரத்துச்சு. அப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. நான் உங்களை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். நீங்க அங்கிருந்து தப்பிச்சிட்டதா சொன்னாங்க. உங்களை தேடி ஊரு பூராவும் அலைஞ்சேன். கடைசியா போலீஸ்காரங்க உங்களை சுட்டதா செய்தி வந்தது. நீங்களே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? அந்த படுவாவிங்க கிட்ட இருந்து நம்ம பிள்ளைய காப்பாத்துறதுக்காக செத்து போனவளாவே ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன். படாத கஷ்டமெல்லாம் பட்டேன். அருவியில விழுந்த என்ன வெளிநாட்டுக்காரவங்க ரெண்டு மூணு பேர் காப்பாத்தினாங்க. அவங்களோட வெளிநாட்டுக்கு போறதை தவிர அப்போதைக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இல்லனா உள்நாட்டு போலீஸ் என்ன வேட்டையாடி இருக்கும். சுமதி, வேட்டையாடி இருக்கும். பழச மறந்தாலும் என் மனசு பகையை மறக்கல. பழி தீத்துக்கத்தான் வந்திருக்கிறேன். நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள உனக்கு ஞாபகம் இருக்குதா சுமதி? இருக்குங்க. அதுல ஒருத்தனுக்கு சமாதி கட்டிட்ட, இன்னொருத்தனுக்கு சமயம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னங்க இத்தனை வருஷம் நீங்க இறந்துட்டு தான் இருந்தாலும் என் புருஷன் நிரபராதிங்கிற நினைப்போட இருந்துகிட்டு இருந்தேன். இப்ப கொலைகாரனா வந்து நிக்கிறீங்களே. கொலைகாரனா? நானா கொலைகாரன்? கொலை செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறவனுக்கு பேரு நீதிபதி. அந்த நீதிபதியை நீ கொலகாரன் சொன்னா, குற்றவாளின் சொன்னா, அதுக்காக சந்தோஷப்படுற. சுமதி, நம்ம பையனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நீங்க அவனை பார்க்காம இருக்கிறதாங்க நல்லது. ஏன்பா இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போனீங்கன்னு கலகம் பண்ணிடுவானோன்னு பயப்படுறியா? கைது பண்ணிடுவானோன்னு பயப்படுறேங்க. என்ன சொல்ற? உங்க மகன் ஜெகன் ஒரு போலீஸ் அதிகாரி. பழி வாங்க நீங்க அலறீங்க. உங்களை பிடிக்க அவன் விலங்கோட சுத்துறான். அவன் இல்ல, அவனோட தாத்தாவே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு துப்பாக்கி துணை இருக்கு. எனக்கு நான் கும்பிடுற தெய்வம் துணை இருக்கு. நான் வரேங்க. இன்னும் ரெண்டு இட்லி வைங்கம்மா. என்னடா இன்னைக்கு வழக்கத்துக்கு விரோதமா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தனா தான் குற்றவாளி ஓடும்போது விரட்டி பிடிக்க முடியும். ஒரு தோசை வைங்க. அப்ப கொஞ்சமாவே சாப்பிடு. ஏன் அதிகமா சாப்பிட்டு வெயிட் போட்டா அப்புறம் உன்னால ஓட முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் சொன்னேன். ஆமா, நீ தேடிக்கிட்டு இருந்தவரை பிடிச்சிட்டியா? சீக்கிரம் பிடிச்சிருவேன். அது சரி, அதென்ன அவரு வரணும் மரியாதை? பக்கா கொலகாரன். ஆமாண்டா, யுத்தத்துல ஒருத்தன் 1000 பேரை கொன்னான். அவனுக்கு வீர சக்கரம். அவனே ரோட்ல ஒருத்தனை கொன்னான், வேலூர் ஜெயிலு. என்னமா
திடீர்னு கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? சப்போர்ட் இல்லப்பா, சட்டத்தோட நிலைமையை சொன்னேன். சட்டம் எப்பவுமே ஒரே நிலைமையில தான் இருக்கு. மனுஷங்க நாம தான் அடிக்கடி மாறிக்கிறோம். எது எப்படியோ அந்த கொலகாரன் சீக்கிரம் கையில சிக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. தினமும் வேண்டிக்கிட்டு தான் பார்க்கேன். அம்மா, அந்த ஆள் கிடைச்சா என்ன தண்டனை கொடுப்பாங்க? நிச்சயமா தூக்குதான். ஜெகன், கருண மனு கொடுத்தா அதை ஆயுள் தண்டனையா குறைப்பாங்கல்ல? அந்த ஆள் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? கழுத்துல கயிறு ஏறாதாங்கிற ஏக்கம்தான். என்னமா சொல்றீங்க? ஓ, கொலகாரன் கழுத்துல கயிறு ஏறணும்னு சொல்றீங்களா? கவலையே படாதீங்க, கழுத்துல கயிறு நிச்சயமா ஏறும். தங்கச்சி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஆத்துல குளிக்கும் போது ஓஹோ ஸ்டுடியோ கூட போட்டோ எடுத்துட்டானே, அந்த போட்டோ மட்டும் பத்திரிக்கையில வந்துச்சு, என் மானமே போயிடுனே. யார் அவன்னு காட்டு, அவன நான் பாத்துக்கறேன். எப்படி இது பியூட்டி? இந்த மாதிரி பொண்ணுங்களை நீ போட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரா விளம்பரத்துல இருந்து பலூன் விளம்பரம் வரைக்கும் கொடுக்கலாம். அடடே, வாங்க கறிக்கடைக்காரண்ணே, என்ன கையில கத்தியோட வந்திருக்கீங்க? கூட ஒரு ஆட்டையும் புடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டுற மாதிரியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை விதமா எடுக்கணும்? எடுக்கணும்டா, 50 வகையில எடுக்கணும். என்ன கலகாட்டமே ஆடுறீங்க? கர்ப்ஸ் கம் ஹியர். உந்த போட்டோ எடுத்தவன் யாரு? இவன் தானே எடுத்தான். என் தங்கச்சி ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த போது போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டான். சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க என்ன விட்டுருங்க. நாளை காலையில 8 மணிக்குள்ள நெகட்டிவ் போட்டோ எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இல்ல என் கறிக்கடையில ஆடு தொங்காது. பின்ன மாடு தொங்குமா? இல்ல, உங்க ரெண்டு பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல் எடுத்து அப்படியே திம்ப. கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா? அண்ணே, அந்த ஈரல மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. முடியாது, அத நான் தான் திம்ப. ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறியே. ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க போய் தூங்க. எப்படி தூக்கம் வரும்? உன்னை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எனக்கு ஒன்னும் ஆகாது. நீ சாதாரணமா சொல்லிட்ட, கொஞ்ச நாளாவே என் மனசு படுற பாடு எனக்கு தான் தெரியும். என்னமா சொல்றீங்க? உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போதுதான் இந்த வேலையில இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியுது. ஏப்பா ஜெகன், இந்த வேலை அவசியம் தானா? நான் இந்த வேலைக்கு வர்றதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க? நீங்களே இப்படி பேசலாமா? என் நிலைமையில இருக்கிற எந்த தாய் இப்படித்தான் பேசுவா? மனுஷன் பிறந்தான், வாழ்ந்தான், செத்தான்னு இல்லாம வாழ்ந்ததுக்கு அடையாளமா எதையாவது சாதிக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி எதையாவது சாதிக்கணும்னா இந்த மாதிரி சந்திச்சுதான் ஆகணும். அப்படி எல்லாம் பேசுன நான் தான் சொல்றேன், நீ இந்த உத்தியோகம் பாக்குறது எனக்கு பிடிக்கல. நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறதே நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா. உனக்கு உடம்புலதான் காயும், எனக்கு மனசு பூராவும் காயும்.
அம்மா, உங்க வார்த்தை மீற சக்தி எனக்கு எப்பவுமே கிடையாது. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நாளைக்கு காலையில இந்த வேலையை ராஜாமா பண்ணிடு. கடவுளே, ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் பிள்ளை. நான் யாரு பக்கம் இருக்கா, இப்ப
தான் உயிரை பணைய வச்சு ஒரு கைதி பிடிச்சிருக்காருமா அவங்க மகன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஐஜி ஜெகனுடைய பதவி உயர்வுக்காக மேலிடத்துல சிபாஸ் பண்ணிருக்கார். வணக்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜெகன். வாழ்த்துக்கள். எதுக்கு சார் அதெல்லாம்? உங்க துணிச்சலை பாராட்ட நம்ம டிபார்ட்மெண்டே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் சார். உண்மையிலேயே உங்க அம்மா பெரிய அதிர்ஷ்டசாலி. அம்மா இந்த சின்ன வயசுலயே உங்க பையனுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அவரோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லமா, நீங்க வளர்த்த விதம். இதே மாதிரி அவர் தொடர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல சேவை செஞ்சு நிறைய சாதனைகள் புரியணும். அப்ப நாங்க வரோம்மா. வரோம் மிஸ்டர் ஜெகன். தேங்க்யூ சார். அம்மா நான் போய் இந்த ராஜினாமா லெட்டர் கொடுத்து வந்துறேன். சீக்கிரம் ஒரு போட்டோ எடுங்கய்யா. லெஃப்ட் காலாயா? லெஃப்ட் காலாயா? யோ எங்க போணும்? துபாய்க்கு. என்ன சைஸ்? பாஸ்போர்ட் சைஸ். அதுக்கே இங்கேயே தண்ணி போட்ட? அங்க கிடைக்காதுன்னா அதனால கொஞ்சம் கூட சாப்பிட்டேன். அடே அப்பா போயிட்டு வர வரைக்கும் போதா இருக்கும் பேருக்கு. அண்ணே இப்படி அனுப்பிச்சிருமே. வேணாண்டா எடுத்துருவோம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாம். டேய் ஆறாம் இல்ல அபி போடுவேன். நீ ஏங்க ஆடுற? யார ஆடுறது? புரியுதா? எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். மல்லிகைப்பூ தாங்கம்மா. என்னம்மா இப்படி தகச்சு பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் பூ வாங்கினேன். உங்க கையால சாயம்பாடு கொண்டு போடுங்க. குடும்பத்துக்கு வச்ச நெருப்பு நாய பேசுங்க. அவன் கைய எடுக்கணுமா இல்ல கால எடுக்கணுமா சொல்லு. உயிர் எடுத்துறணும். ஐயோ 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அண்ணே காப்பாத்துங்க. அண்ணே காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அண்ணே யோ இருங்க இருங்க. ஏன் அவன் தோத்துறீங்க? காரணமா தாயா? யாரு அவன்? யோ அவன் என் போட்டோகிராபர் சிஐடி ஜெகனோட அசிஸ்டன்ட். ஓஹோ அதான் அவனுக்கு அவ்வளவு தினம் விட்டா? என்ன தினம் விட்டு பண்ணிட்டான்? நாங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. செருப்பால் அடிச்சது இதான் எடுத்த
எடுக்கவே இல்லனே. நாயே நாயே எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இத போய் எடுத்துட்டு வந்திருக்கியடா. சைக்கிள் செயின் அடிச்சிட்டு நம்ம எடுத்தத இல்ல, கோரா பாட்டில் வீசிறது நம்ம எடுத்தத இல்ல, கூட்டத்து கூட செருப்பால அடிச்சுக்கறாங்களா நம்ம எடுத்ததே இல்லையா. அட பாவி பாவி, ஏ லைஃபிய ஸ்பாயில் பண்ணிட்டியடா. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கிடைக்குமாடா? கை கெட்டத வாய் கெட்டாவும் பண்ணிட்டியடா. அண்ணே என்ன இருந்தாலும் தாய்க்குளம், நம்ம பண்பாடு என்ன? இத போய் எடுப்பாங்களே. கூட்ட ஏற்பாடு பண்ண அவங்களுக்கே அது இல்ல, போட்டோ எடுக்க போன நாய் உனக்கு எதுக்குடா? அண்ணே நம்ம எல்லாம் தமிழ்காரங்க, அப்ப இவனுங்க என்ன இந்திக்காரங்களா? இந்த அடி என்ன அவங்கள்ட்ட வாங்கிருக்கலாம், என்னை காப்பாத்துங்கள்னு உங்கள்ட்ட வந்தா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எடுத்துரு, நீங்க போங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜெகன். ஆமா ஜெகன் தான் பேசுறேன் சார். ஆபத்து சார், உடனே புறப்பட்டு வாங்க சார். சார் நீங்க யார் பேசுறது? யார் ஆபத்து? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரவுடி பசங்க கட்டிட்டு போயிட்டாங்க சார். எக்கச்சக்கமா பணம் கேக்குறாங்க சார். போலீஸுக்கு தெரியப்படுத்தினா தீத்து கட்டிடுவோன்னு பயமுறுத்துறாங்க சார். சார் என் ஃப்ரெண்டோட உயிர் உங்க கையில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார் சரி வந்துறமா. ஆமா எந்த இடத்துல? திருச்சுல மலை மேல பாலெடுத்து பண்ண பாருங்க சார். அங்க 23 நம்பர் மாத்திட்ட சார். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது, உன்னை சுட்டுருப்பேன். எனக்கு தெரியும் நீங்க யாரையும் சுட மாட்டீங்கன்னு. இந்த ஐஸ்ல இங்க வேண்டாம், உண்மையிலே சுட்டுருவேன். நீ தான் போன் பண்ணியா? ஆமா. என்ன ஓமா கடத்திட்டு வந்தாங்கன்னு சொன்ன? யார் கடத்தினது? என்ன யாரும் கடத்தல, என் மனசு தான் ஒருத்தர் கடத்திட்டாரு. அதுக்கு நீ போலீஸுக்கு போக முடிக்க கூடாது, புரோகிதருக்கு பண்ணிக்கணும். அதத்தான் நானும் சொல்றேன். கூப்பிடுங்க ஐயர, கொட்டுங்க மேலத்த, கட்டுங்க தாலிய. என்ன விளையாடுறியா? இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுத்ததுக்கு நியாயமா உன் கையில விலங்க தான் மாட்டணும். சரி மாட்டுங்க, அப்பவாவது உங்க கைய மேல படாதான்னு பாக்குறேன். ஒரு வயசு பொண்ணு கல்யாணம் ஆகாத ஆளுகிட்ட இப்படி தான் பேசுறதா? உங்களை கட்டிக்க போறவ கட்டியே போறலாம், கைய தொட்டா என்ன தப்பா? இப்ப நீங்க கைய பிடிக்கல, உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி இப்படி இப்பன்னு சொல்வீங்களா? இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான், முதல்ல கிளம்பு. முடியாது, இத்தனை நாளா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வேலை வேலை சுத்துறீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இங்கதான். என்னது பாத்தியா, நீ என்ன இடிச்சது பத்தாதுன்னு இடி வேற இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பிள்ளைல சீக்கிரம் கிளம்புமா. ஆஹா இடி மட்டும் பத்தாத, நல்லா இருட்டணும், காத்தடிக்கணும், மழை வரணும். ராத்திரி நேரம்
என்ன பண்றது? கீழே இருந்தா வேண்டாம். கார்ல இருங்க ராதா. கேரன், கொஞ்சம் இருங்க, நான் டின் எடுத்துக்கிறேன். நானும் ராதாவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். அத நேரங்கள வரும்போது உங்ககிட்ட நானே சொல்ல முடியாது. அதுக்குள்ள நீங்களே பாத்துட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான்ப்பா. ராதா, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீ அவரை நேசிச்சுட்ட, நானும் அவரை மனப்பூர்வமா மாப்பிள்ளை ஏத்துக்கிறேன்மா. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துலாம் ரொம்ப வருத்தம். உனக்காக கடல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன், நீ என்னடா கடத்தல் பண்ற இடத்துல போய் காதல் பண்றிய? நல்ல வேலை உங்க ரெண்டு பேரும் நான் இப்பவே பார்த்தேன், இல்லைன்னா கல்யாணத்தையும் முடிச்சு குழந்தைய பத்து கையில் கொடுத்துருப்பீங்க போல இருக்கு. இப்ப ஒண்ணு கட்டு போல சார், குழந்தைய பத்து கொடுத்துறோம். இது கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா குழந்தைய பத்து கொடுத்துறோம்னு சொன்னேன் சார். ஒரு நல்ல நாளா பார்த்து ராதாவை நான் முறப்படி பண்ணு வைக்கிறேன் சார். அப்ப கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் மிஸ்டர் ஜெகன்? எனக்காக கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். ஒரு முக்கியமான குற்றவாளி பிடிக்கிற பொறுப்பு நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை முடிஞ்ச உடனே எங்க கல்யாணத்தை நீங்க வச்சுக்கலாம். ஓகே ஓகே சார், நான் வரேன் சார். பை த பை, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் நடத்துற அனாத இல்லத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஷூர், வரேன் சார். வாங்க வரேன். அங்கேயே நிக்கிறாங்க. என்னமா பாத்துக்கிட்டு நிக்கிற? மாப்பிள்ளைய வழி அனுப்பிடுவாமா? போ போமா. இந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணி பிரிண்ட் போடு, பிரிண்ட் பார்த்துட்டு உனக்கு ஏதாவது குடுக்குறேன். போ. ஏங்க, நான் சினிமாவுக்கு போட்டுமா? எந்த சினிமாவுக்கு? நேரம் நல்லா இருக்கு, போயிட்டு வா. ஏய், இப்படியே தியேட்டர் வரைக்கும் போனீங்கன்னா குப்பரை விழுந்து மண்டை உடைச்சுக்குவேன். நடந்து போ. வரட்டு வா. ஓ, இதுதான் நடையா? இடுக்கல கட்டி வந்த மாதிரியே நடக்கிறானே. ஹலோ கருப், சாப்பிட்டாச்சா? என்னென்னமோ பேசுறாங்க. எங்க அந்த கட்ட? அட பாவி, என்ன எப்படி எடுத்திருக்கான் பாருங்க. எப்போ எடுத்தா, எப்படி எடுத்தா? யாரடி கேக்குற? இதுதான் அவன் எடுத்த கட்டையா? டேய், கொஞ்சம் பொறு. இங்கேயே ஒரு நல்ல உருட்டு கட்டையை எடுத்து வச்சுக்க. இப்ப நான் போய் அவனை அனுப்புறேன். சரிங்க,
அடப்பாவி, நான் ஆசமா போறேன். எப்படி எடுத்து வச்சிருக்கா? என்ன எப்ப வந்தீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? அண்ணே எடுத்தன கட்டை எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் பார்த்து வரட்டுமா? அந்த போனஸ் எடுத்து வைங்க. அடிங்கு ஒப்பாம் அவனே. அடே நல்லா இருக்கல. சரியான நாட்டுக்கட்டை எவ்வளவு இருக்கா? ஆஹா இப்படி ஒண்ணு நமக்கு கிடைச்சா? ஐயோ கொஞ்ச நேரம் இருடா நெகட்டிவ் டெவலப் ஆகட்டும். ஐயோ பெரிய பெரிய கட்டை இருக்கே. நீ எடுத்த கட்டை தானே? உருட்டு கட்டை, நாட்டு கட்டை வாங்க. ஓனர் பொண்டாட்டி தெரியாது எனக்கு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே போட்டோ எடுத்துட்டு வந்து என் கிட்டயே காட்டுவேன். டேய் அந்த போனஸ் கூட அவ கிட்டயே வாங்க. என்ன விட்டுமா? எடுப்பியா? அண்ணோ உன்ன எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன். முந்தானி நழுவ நழுவ டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தியா? இப்போ டக்கு டக்கு டக்குன்னு வாங்க. உங்க அநாத இல்லத்தை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. வெல் டன் மிஸ்டர் ஜெகன். எல்லாம் எங்க அம்மா கொடுத்த ஊக்கம்தான் சார். எங்க அப்பா பேரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த அநாத இல்லத்தை நாங்க இந்த அளவுக்கு நடத்திட்டு வரோம். இந்த மண்டபம் எங்க அப்பா நினைவா கட்டினது. எங்க அம்மா கூட பிரார்த்தனை பண்றதுக்காக தினமும் இந்த மண்டபத்துக்கு வருவாங்க. ஆமா சார், அவங்க கூட இப்ப வர நேரம் தான். வாங்க. என்ன சார்? அப்பா உங்களுக்கு என்ன பாச்சு? திடீர்னு நெஞ்சு வேலை. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ப்ளீஸ். சரி சார். அதே நீங்க தேடிக்கிட்டு இருக்க குலகாரன் திருநீர்மலையில இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உடனே வாங்க. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. நான் மட்டும் மறந்துருவா சுமதி, உனக்காக பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கட்டிக்குவியா? உன்னை இந்த கோலத்துல பார்த்து எத்தனை வருஷமாச்சு. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயசா இருமா. ஏமா ஏன் குழந்தை மாதிரி அழாத? அழாத, நல்ல நாள் அதுவும் அழாதம்மா. இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சு வாழ என்னால முடியாதுங்க. நீங்க தான் அவனோட அப்பாங்கிற உண்மையை இன்னைக்கே ஜெகங்கிட்ட சொல்லிடுறேன். அப்பவாவது உங்களை கைது பண்ற எண்ணத்தை விட்டுட்டு வரலையா? இத்தனை வருஷம் அவனோட இருந்திருக்கிற, இவ்வளவுதானே அவனை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிற? அப்ப இல்லம்மா, ஆண்டவனா இருந்தாலும் அவன் அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான். இந்த இடம் தானே சொன்னாங்க. யாரையுமே காணமே. எங்க யாராவது உங்களை ஏமாத்திருப்பாங்களோ? சரி வா போலாம். ராதா, ஏன் இவ்வளவு லேட்? ஜெகனோட பீச்சுக்கு போயிருந்தேன் டாடி. நீ ஜெகனோட சுத்துறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். ஏன் டாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வருங்கால மாப்பிள்ளையோட தானே நான் வெளியில போயிட்டு வரேன். இதுல என்ன பெருசா தப்பு இருக்கு? ப்ளீஸ் டாடி சொல்லுங்க. விசிட்டிங் கார்ட்ஸ் குடுக்கறவன் எல்லாம் எனக்கு மாப்பிள்ளையா வரதா இருந்தா எங்கிட்ட எவ்வளவு விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கு தெரியுமா? ஆர் யூ சீரியஸ்? எஸ். இனிமே நீ அவனை பார்க்க கூடாது. டாடி, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவனோட நீ வாழ முடியாது. ஏன் டாடி? அவருக்கு படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, குணம் இல்லையா, ஏன், எதனால சொல்லுங்க. ராதா லுக் அட் திஸ். கடமை செய்ய போன ஒரு போலீஸ் அதிகாரிய எதிரிங்க சுட்டு தள்ளிட்டாங்க.
அவனுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் just bloody 30 ஒரு போலீஸ் ஆபீசருக்கு அப்படி நடந்ததால எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் அதே முடிவுதானே நீங்க நினைக்கிறது தப்பு டாடி அம்மா போலீஸ்காரனுக்கு வாழ்க்கப்பட்ட ஆபத்து அதிகம் ஏ மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு ஒத்துக்கறேன் ஆனா எங்க கல்யாண வேண்டாம்ங்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணம் சரியில்லை டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் ராதா நான் முடிவு பண்ணா பண்ணதுதான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல மைண்ட் இட் யூ ஆர் ரைட் இப்ப நம்ம ஆளுங்க தீத்து கட்ட வேண்டியது அந்த சிடி ஆபீசர் ஜெகன்னதா ச்சே இப்ப அவன கொன்னு நமக்கு என்ன லாபம் வர போகுது என் மகன் அவன காதலிக்கிறா அவன தான் கட்டி பேன அடம் பிடிக்கிறா இருக்குறது ஒரு மக அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு கட்டி குடுக்குறத விட்டுட்டு இப்படி அடம் பிடிக்கறியாப்பா அவன் அந்த சக்திவேல் மகன் அவன் பொண்டாட்டி சுமதி அவளுக்கு நம்ம பத்தி ரகசியம் எல்லாமே தெரியும் எந்த குடும்பத்தை நான் அழிச்சேனோ அந்த குடும்பத்துல என் மகளை இப்படி மறுமலா அனுப்பி வைப்பேன் எவன் என்ன பழி வாங்கணும் துடிக்கிறானோ அவன் மகனை என் மருமகனா எப்படி ஏத்துக்குவேன் அவன் மாமனாராத்தின் கூட பார்க்க மாட்டான் உன்ன லாக்கப்ல வச்சிட்டு கடமை தவறாத காவல் அதிகாரின்னு பேரை வாங்கிட்டு போயிடுவான் அதான் முதல்லயே சொன்னேன் அந்த ஜெகனை தீர்த்து கட்டுங்கன்னு தீர்த்து கட்ட முடியலன்னா கைய கால ஒடிச்சு போடுங்கடா பழிய என்னையே குறி வச்சுக்கிட்டு திரியறானே அவன் அப்பா அவன் மேல போடுங்க சார் உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இருந்து எங்களை அனுப்பியிருக்காங்க ஜீப் ரெடியா இருக்கு 1 மினிட் ஹலோ செங்கல்பட்டு ஸ்டேஷனா ஆமா சார் நான் சிஆர்டி ஜெகன் பேசுறேன் என்ன அழைச்சிட்டு சொல்லி வண்டி அனுப்பிச்சிங்களா அனுப்பலையா சார் அனுப்பலையா எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க செங்கல்பட்டு சார் போங்க ஏன் இங்க நிறுத்திட்டீங்க எங்களுக்கு இங்க வர சொல்லி தான் ஆர்டர் இறங்குறீங்களா அப்படியா ஒழுங்க உண்மைய சொல்ல யார் அனுப்பிச்சது ஷெரீஃப கொண்டவன் தான் அனுப்புனா ஜெகன் என்னப்பா சொல்ற ஆமாம்மா நான் தேடிக்கிட்டு கொலகாரன் அவன் ராதாவோட அப்பாவுக்கு குறி வச்சது மட்டும் இல்லாம இப்ப எனக்கே குறி வச்சிட்டாமா எப்படிப்பா சொல்ற என்னம்மா நீங்க அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற பொறுப்பை நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் அவன் எப்படி என்ன தீர்த்து கட்ட முடியும்ட்டான் இருக்காது இருக்கவே இருக்காது அத எப்படிமா அவளை உறுதியா சொல்றீங்க நான் கும்பிடுற தெய்வம் உனக்கு அப்படி ஒரு எதிரி உருவாக்க காரணமா இருக்காதுன்னு தான் சொல்றேன் அந்த தெய்வத்தை வேண்டிக்கங்க சீக்கிரமே நான் அவன கண்டுபிடிக்கிறேன்னு பேடி பசங்க கையாலாகாத பசங்க இவனுங்களால முடியலன்னதும் அப்பனையும் புள்ளையும் மோதி விட்டு பாக்குறானுங்களா பாக்கட்டும் நல்லா பாக்கட்டும் நீ ஒண்ணும் கவலைப்படாத சுமதி எப்படி இங்க கவலைப்படாம இருக்க முடியும் நீங்க உயிரோடு இருந்தும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத துர்பாகியசாலி ஆயிட்டனா நீங்க வெளியூருக்கு போயிடுங்க உங்களை பார்க்க முடியலன்னாலும் எங்கேயோ நல்லா இருக்கீங்க அப்படிங்க நினைப்பிலேயே இருந்துருவேன் தயவு செய்து என்னம்மா சுமதி என்ன இது பாசத்துக்காக நீ கடமைக்காக நம்ம புள்ள லட்சியத்துக்காக நான் எது ஜெயிக்குதுன்னு பாப்போம் நான் ஏற்கனவே தோத்து போயிட்டேங்க ஆமாங்க பணம் இருந்தும் 10 பைசா குங்குமம் வாங்கி வச்சுக்க முடியல எவ்வளவோ ஆஸ்தி இருந்தும் அரைமுழம் பூ வாங்கி ஆசை தீர வச்சுக்க முடியல நீ உன் பொட்டையும் பூவையும் பத்தி தான் பேசிட்டு இருக்க சுமதி ரெண்டு மிருகத்துக்கிட்ட உன் தங்கச்சி கற்ப பறி கொடுத்தா என் தம்பி உயிரை பறி கொடுத்தா அந்த வெறி பிடிச்ச மிருகங்களை வேட்டையாடணும்ன்ற என் லட்சியத்துக்காக உன் பொட்டையும் பூவையும் பறி கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல நான் போறேன் நான் போறேன் Thank you.
ஏய் இப்படி எல்லாத்தையும் எழுத்து தலையில போட்டுக்கற. அட ஒண்ணு இல்லம்மா உடம்பு நல்லா தான் இருக்கு. மிஸ்டர் ஜெகன் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட்க்கு நினைவு வந்தாச்சு. வாங்கலாம் பார்க்கலாம். அப்படியே சார். ஜெகன் ஆ நீ போய் பாத்துட்டு வாப்பா. சரிம்மா. ஐயா சக்திவேல் ஆ உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தவர் இவர்தான். உங்களுக்கு தேவையான ரத்தத்தையும் இவர்தான் கொடுத்தாரு. யார் பெத்த புள்ளையோ உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு ஆண்டவன் ஒரு குறையும் வைக்க மாட்டான் நீங்க நல்லா இருக்கணும் இந்த நன்றி எல்லாம் என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன எங்க அம்மாவுக்கு நீங்க சொல்லணும் அவங்களும் நல்லா இருக்கணும் ஜெகன் என்னம்மா அப்படியே தகச்சு போயிருந்தீங்க சுமதி மொத்தம் எவ்வளவு சொல்லுங்க பில்ல நானே கட்டிடுறேன் நீ எவ்வளவு தட்டினாலும் கதவு திறக்காது அப்படி சொல்லாதீங்க டாடி டாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி 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 அம்மா இல்லாத குறைய தெரியாம வளர்த்தீங்க நான் விருப்பப்பட்ட ஸ்கூல்ல சேர்த்தீங்க நான் ஆசைப்படுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க ஆனா ஏன் டாடி நான் ஆசைப்படுற புருஷனை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க டாடி பிளீஸ் டாடி டாடி இது வரைக்கும் நீ வாழ்க்கையில விரும்பி கேட்ட எல்லா விஷயத்தையும் நான் வாங்கி கொடுத்திருக்கேன்னு நீயே ஒத்துக்கற இல்ல இந்த விஷயத்துல மட்டும் நான் விரும்பி கொடுக்கறத நீ ஏத்துக்கிட்டே ஆகணும் என்ன சொல்றீங்க இத பாரு
என் பார்ட்னர் பாலகிருஷ்ண மகனுக்கும் உனக்கு இந்த கல்யாணம். அது நடக்கிற வரைக்கும் நீ உள்ளே தான் இருக்கணும். கடவுளே, என் குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்துடு. என் புருஷனை காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து. ஒருவேளை அப்பனும் பிள்ளையும் சந்திச்சுட்டாங்கன்னா பழைய உண்மைகள்ல வெட்ட வெளிச்சமாயிரும். ஆத்திரத்துல பையன் பழுதிக்க வந்தாலும் வருவான். அதுக்கு நாம சந்தர்ப்பம் கொடுக்கவே கூடாது. அப்பனையும் பிள்ளையும் சேர்த்து பிடிக்க ஒரே ஆயுதம். அம்மா அம்மா, உங்க பிள்ளைக்கு ஆபத்து, சீக்கிரமா வாங்க. எங்க இருக்கா? ஏறி கார்ல சீக்கிரம் வண்டி ஏறா. யார் நீங்க? யார் நீங்க? என்ன விடுங்க. வெல்கம் மிஸ்டர் துர்காபுரம் சக்திவேல் அவர்களே. டேய் ராஜமாணிக்கம். நோ 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 நோ, ஆத்திரப்படக்கூடாது. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. அட பாவீங்களா. வெரி குட். என்ன சௌக்கியமா? ஏய் வாடா, இத பாத்தியா? இந்த திரியில வேகமா பத்த போற நெருப்பு உன் பொண்டாட்டிய காப்பாத்துற கயிறு எரிச்சிரும். அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு. ஏன் சுமதிய விட்டுருங்க, அந்த மிருகத்துக்கு என்ன இரையாக்கிருங்க. Thank you.
அம்மா அம்மா ஜெகன் அப்பா அம்மா சுமதி சுமதி அம்மா டேய் டேய் என்ன மன்னிச்சு சட்டத்துக்கு முன்னால நான் குற்றவாளி ஆனா தர்மத்துக்கு முன்னால நான் நிரபராதி என் கடமையை நான் செஞ்சிட்டேன் உன் கடமைய நீ செய் அன்பே மாறாது ஒரு கூட்டின் கிளிகள்தான்